தமிழர்களின் குரலாய் ராசமாணிக்கம் சாணக்கியனை வெற்றி பெறச் செய்வோம். சின்னம் வீடு இலக்கம் 3. என் வந்து 60 கோடியை வேண்டிது பிரணிக்க வேண்டிய 60 கோடியும் வேண்டி அவர் ஒன்றும் செய்யல. மக்களுக்கு பகிர்ந்தளிச்சிருக்கிறார். அவர் எங்களை பிரதேசங்கள்ல மகளூர் எரிவில் களவாஞ்சிக்குடி போன்ற இடங்கள்ல போய் சொல்லுகிறார் அப்படின்ற காசை கொடுக்குற கொடியன்மாரை கூப்பிடுறார். இந்த 25 நாளைக்கு ஆடு வட்டி பாட்டி போடுறது நல்லா நம்ம நாக்கிட்டா சொல்லி வைங்க. சாணக்கியனுக்கு போட் போடக்கூடாது. சாணக்கியம் வந்தாண்டா மக்களை கெடுத்து போட்டுவான். மக்களை கெடுக்கவில்லை தம்பி சாணக்கியன். நம்மள தமிழ் மக்கள் இவங்க உறுதிப்படுத்தி இந்த கிழக்கு மாநிலத்தில் இருக்கிற தமிழ் மக்கள் அனைத்துக்கும் காவலன் தலைவர். அச்சுறுத்தும் பயங்கரவாத தடை சட்டத்தை முழுமையாக எதிர்த்த இரா சாணக்கியன். பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க கோரி காங்கேசன் துறை தொடக்கம், ஹம்பாந்தோட்டை வரை முன்னெடுக்கப்படும் ஊர்தி வழி கையெழுத்து போராட்டம் இலங்கை தமிழரசு கட்சியினால் முன்னெடுக்கப்பட்டது. தமிழ் மக்களின் வாக்குகளை பெற்று ஆளுங்கட்சி சார்பாக அமைச்சு பதவிகளை பெற்றுக்கொண்ட எவரும் இதை எதிர்க்கவில்லை. ஆனால் இராசமாணிக்கம் சாணக்கியன் அவ்வாறு இல்லை. இந்த பயங்கரவாத தடை சட்டம் எமது தமிழ் மக்களை மிகவும் அச்சுறுத்தும் சட்டம் என்று பாராளுமன்றத்தில் பல தடவைகள் கூறி வந்ததோடு இதை எதிர்த்து இலங்கையில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் கையெழுத்து போராட்டத்தை மேற்கொண்டார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் இச்சட்டத்தினை எதிர்த்து தமிழர் தரப்பில் இரா சாணக்கியன் செயற்பட்டார். புனிதர்களுக்கு விளக்கேற்றம் மக்கள் மீது கொடூரமாக தாக்குதலை அந்த காவல்துறையினர் செய்திருந்தது அதுக்குரிய சாட்சியும் நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார். இன்று நாங்கள் இந்த பயங்கரவாத சட்டம் எங்கள் மீது இணைக்கப்பட்டு காவல்துறையினரால் இங்கு இன்றைக்கு வெளியில வர்றதுக்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்த சாணக்கியன் அவர்களுக்கு நான் மீண்டும் நன்றியை சொல்லிக்கொண்டு மட்டக்களப்பு இராவூர் மணிக்கூட்டு கோபுரத்துக்கு முன்பாக பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிரான கையெழுத்துக்கள் சேகரிக்கப்பட்டன. இந்த இளைஞருடைய மாணவர் ஒன்றியனுடைய தலைவரை பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழே பயங்கரவாதி என்று கைது செய்து 90 நாட்களுக்கு மேலே வைத்திருக்க முயற்சியிருக்கும் இந்த அரசாங்கம், அதே அமைச்சர், அதே அரசின் ஒரு அமைச்சர் திரிபாத்குடியை சேர்ந்த பிரசாந்த் ரணவீர் அமைச்சருடைய மகன் மதிய நேரத்திலே 5 மணி மாலை நேரத்தில் 5 மணி அளவிலே அரசாங்கத்துக்கு சொந்தமான KX இலக்கம் உள்ள ஒரு வாகனத்தை எடுத்து சென்று தன்னுடைய காதலிக்கு ஒரு சொல்லவே சிரிப்பாருக்கு தன்னுடைய காதலிக்கு ஒரு லவ் லெட்டர் கொடுத்துறன்னு சொல்லி அந்த இன்னொரு மாணவரை போட்டு தாக்கி இருக்கிறார். 20 பேர் அரசாங்கத்தின் வாகனம், அரசாங்கத்தினுடைய ஒரு ஊழியர் ஒரு டிரைவராக சென்று அவருக்கு உடனடியாக போலீஸ் புனை வழங்கி இருக்கின்றது. இதுதான் இந்த நாட்டினுடைய நிலைமை. இந்த நாட்டினுடைய மக்களை அடக்குவதற்கு பயங்கரவாத தடுப்பு சட்டம் தற்காலிக சட்டம் இந்நாட்டின் நிறைவேற்று துறையிடம் தான் நினைக்கும் எவரையும் பயங்கரவாதி என்ற சந்தேகத்தின் பேரில் நீதித்துறையின் தலையீடு இன்றி தடுத்து வைத்திருக்க கூடிய அதிகாரத்தை ஒப்படைத்திருக்கின்றது. ஏதோ ஒரு விடுதலை புலிகளோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை போட்டு டக் செய்ததாக இப்ப நாளைய தினம் ஒரு அமைச்சர் பாராளுமன்ற உறுப்பினர் நான் ஒரு போன்லே போட்டு டக் செய்தால் நீங்கள் அவர்களையும் கை செய்வீர்களா? இது ஒரு பாரிய ஒரு தமிழ் மக்களை அடக்குறதுக்கான ஒரு செயல் திட்டமா தான் நான் பாக்குறது. கடந்த காலங்களில் இச்சட்டத்தினால் தமிழ் மக்கள் பல இன்னல்களை எதிர்கொண்டிருந்தனர். இனியும் நாம் இன்னல்களை அனுபவிக்க கூடாது எனும் நோக்கில் கிராமங்கள் தோறும் கையெழுத்து போராட்டத்தை முன்னெடுத்த துடிப்புள்ள இளைஞர் இச்சட்டம் மூலம் புதிய வழியில் பழைய உள்ளடக்கங்களை கொண்டு காலத்தினை கடத்தும் செயற்பாட்டினை முன்னெடுத்து வருகின்றது. இது முற்றாக நீக்கப்பட்டு அடிப்படை உரிமைகள் முன்னிறுத்தப்பட வேண்டும் என செயற்பட்ட தலைவன். அடிப்படை உரிமைகளையும் சுதந்திரங்களையும் பறிப்பதாகவே இது அமைந்திருந்தது. குறிப்பாக உரிமைகளுக்காக முன்னெடுக்கப்படும் போராட்டங்கள் தொழிற்சங்க நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் இதில் உள்ளன. நிறைவேற்று அதிகாரத்தினை கொண்டுள்ள ஜனாதிபதிக்கு மேலும் அதிகாரங்களை வழங்கும் விடயங்களும் உள்ளடக்கப்பட்டிருந்தன. இச்சட்டத்தை மீண்டும் உருவாக்கி நடைமுறைப்படுத்துவதன் ஊடாக எனது உரிமைகள் பறிக்கப்பட்டு விடும் என்ற கருத்தை முன்வைத்து போராட்டத்தினை முன்னெடுத்தார் சாணக்கியன்.